தமிழ் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். நாம் பல ஊரில் தேரை வடம்பிடிச்சு இழுக்கிறத பார்த்துருப்போம். ஊர் கூடி தேர் இழுத்தால் தேர் இழுக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட தேரை இழுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வடம். அந்த வடக்கயிறு வந்து தயாரிக்கிறது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுசு நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஆதரவு தரும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் நன்றிகள் பல. வாங்க வீடியோவை முழுசாக பாருங்கள். வணக்கம், என் பேர் கோகிலா நல்லதம்பி, சிவகங்கை மாவட்டம் சிங்கமுன்னரி. இப்போது நமக்கு காரைக்குடியிலேருந்து நான் ஒரு தேர்வடம் ஆர்டர் கிடச்சிருக்கு. தென் திருப்பதின்னு சொல்லிட்டு திருவேங்கடமுடியான்னு ஒரு பெருமாள் கோயில் காரைக்குடி பக்கத்துலேருந்து. நாங்கள் 40 வருஷமாக தாத்தா காலத்துலேருந்து தேர்வடம் தயாரிச்சிட்டு இருக்கோம். தாத்தா கெடுத்து அப்பா பார்த்தாங்க, இப்போ அப்பா கெடுத்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த தேர்வடம் தயாரிக்கணும், எங்கள் ஸ்பெஷாலிட்டியே தேர்வடம் தான். தேர்வடம் தயாரிக்கும் போது பார்த்திங்கன்னா, நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாரமாகவே விரதம் இருந்துருவோம். வீட்டில் எந்த ஒரு அசைவும் சமைக்க மாட்டோம். எங்களோட வேலை ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 10 to 15 நாள் ஆகும். அந்த 15 நாளுமே நாங்களும் சரி, வீட்டில் எங்களுக்கு வேலை பார்க்குறவங்களும் சரி, எந்த ஒரு அசைவும் எடுத்துக்க மாட்டோம். சுத்த சைவமாக இருந்து இந்த கோயிலுக்காக திருப்பணியை முடிச்சுட்டு அதுக்கு இந்த திருப்பணியை முடிச்சிருவோம். இந்த தேர்வடம் பார்த்திங்கன்னா 16 இன்ச் கனம், 300 அடி நீளம் கொண்டது இந்த தேர்வடம். கிட்டத்தட்ட 3.5 டன் கிட்ட வரும் வெயிட்டு. இந்த தேர்வடம் முடிகிற வரைக்கும் எல்லாருமே பழைய பக்தியாக இருந்து பண்ணுவோம். இது எங்களோட தொழில்னு இல்லாமல் தொழிலை தவிர்த்து இது கோயிலுக்காக ஒரு திருப்பணியாகவே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதெல்லாம் இப்போ அப்படி கைனியும் இருக்கு, எல்லாம் பார்த்து ஒரே மாதிரியா இருக்கு. வணக்கம்,
என் பேர் கோகிலா நல்லதம்பி. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுன்னரி. இப்போது நமக்கு காரைக்குடியிலேருந்து நான் ஒரு தேர்வடம் ஆர்டர் கிடச்சிருக்கு. தென் திருப்பதின்னு சொல்லிட்டு திருவேங்கடமுடியான்னு ஒரு பெருமாள் கோயில் காரைக்குடி பக்கத்துலேருந்து. நாங்கள் 40 வருஷமாக தாத்தா காலத்துலேருந்து தேர்வடம் தயாரிச்சிட்டு இருக்கோம். தாத்தா கெடுத்து அப்பா பார்த்தாங்க, இப்போ அப்பா கெடுத்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த தேர்வடம் தயாரிக்கிறோம், எங்கள் ஸ்பெஷாலிட்டியே தேர்வடம் தான். தேர்வடம் தயாரிக்கும் போது பார்த்திங்கன்னா, நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாரமாகவே விரதம் இருந்துருவோம். வீட்டில் எந்த ஒரு அசைவும் சமைக்க மாட்டோம். எங்களோட வேலை ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 10 to 15 நாள் ஆகும். இந்த 15 நாளுமே நாங்களும் சரி, வீட்டில் எங்களுக்கு வேலை பார்க்குறவங்களும் சரி, எந்த ஒரு அசைவும் எடுத்துக்க மாட்டோம். சுத்த சைவமாக இருந்து இந்த கோயிலுக்காக திருப்பணியை முடிச்சுட்டு அதுக்கு இந்த திருப்பணியை முடிச்சிருவோம். இந்த தேர்வடம் பார்த்திங்கன்னா 16 இன்ச் கனம், 300 அடி நீளம் கொண்டது இந்த தேர்வடம். கிட்டத்தட்ட 3.5 டன் கிட்ட வரும் வெயிட்டு. இந்த தேர்வடம் முடிகிற வரைக்கும் எல்லாருமே பழைய பக்தியாக இருந்து பண்ணுவோம். இது எங்களோட தொழில்னு இல்லாமல் தொழிலை தவிர்த்து இது கோயிலுக்காக ஒரு திருப்பணியாகவே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்த கட்டையை கொஞ்சம் தள்ளி பிடிக்கணும். ஓடத்தான் நீங்கள் ஆள் பிடிச்சிருக்கீங்க. கல்லைப்பட்டுமா கடைகளில் போட்டு கல்லைப்பட்டுமா.